இன்னைக்கு நம்ம பாவ் பாஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பாவ் பாஜி பன் வந்து 4 எடுத்திருக்கேன், பொடியை அரிஞ்ச வெங்காயம் 1, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு 2 கிழங்கு வேவிச்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடியாக நறுக்கியது, பச்சைப்பட்டாணி 1 கையளவு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரோசன் பச்சைப்பட்டாணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது. இதோட நம்ம வெண்ணெய் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளியறதுக்கு எலுமிச்சம்பழம் அரைப்பழம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மிளகாயோட பாவ் பாஜி மசால் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், தூள் வந்து 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்றாப்புல வெண்ணெய் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, வெண்ணெய் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கனா அதிகமாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து மேத்தி லீவ்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம், பேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வெண்ணெய் போட்டுக்கிறோம், வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க வெங்காயத்தையும் மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, இப்போ இதில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம், தக்காளி நல்லா வதங்கணும், வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு போட்டோடனே பச்சை பட்டாணியும் போட்டுக்கோங்க. இதோட நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் அந்த மேத்தி லீவ்ஸும் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு விழுதும் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இப்போ போட்டால் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் அடிக்கணும்னா நீங்கள் முன்னாடியே வெங்காயம் போடும் போதே போட்டு வாட்டிக்குங்க. இப்போ நல்லா அந்த மசால் கெட்டியாக இருக்குது, அது இல்லாமல் நம்மளுக்கு பட்டாணிலாம் நல்லா தெரியறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் 1-2 கிளாஸ் தண்ணி விட்டு பொட்டேட்டோ மேஷ் வச்சுருக்குறீங்க, அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நம்ம வந்து பாவ் பாஜி மசாலும் அந்த மேத்தி லீவ்ஸும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, முன்னே நம்ம வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இன்னும் தேவையான அளவு இன்னும் உப்பு போட்டு அதை டேஸ்ட் பார்த்துங்க, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டர் இதில் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு பாவ் பாஜி மசால் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து இதை லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 ட்ராப்ஸ் வந்து எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சிக்கலாம், புளிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு பாவ் பாஜி மசால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாவ் பாஜி பன் எப்படி வந்து டோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். தோசட்டியில் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டர் நல்லா நீங்கள் ஃபுல்லாக தடவி வச்சுருங்க, அப்போ நம்ம 2 சைடும் நம்ம பன்னை வந்து டோஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பன்னை 2 கட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2 சைடும் நம்மளுக்கு டோஸ்ட் ஆகிடணும். இப்போ நம்மளுக்கு பாவ் பாஜி பன்னும் வந்து ரெடி ஆகிடுச்சு, பாவ் பாஜி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நீங்கள் இப்போ வந்து மசாலோட அந்த பாவ் பாஜி பன்னை வச்சு சாப்பிட்றணும், உங்களுக்கு சூடாக சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட் அந்த பாவ் பாஜி மசாலா இன்னும் கொஞ்சம் பட்டர் மேலே போட்டு நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பாவ் பாஜி வந்து ரெடி ஆகிடுச்சு, பன்னும் ரெடி ஆகிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை போடுங்க.